குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2021 ஆண்டு தேர்தலுக்காக பரப்புரையை துவங்கி இருக்கிறார். நான் கேட்பதெல்லாம் ஒன்றுதான். இந்த அரசாங்கம் ஒரு விளம்பர அரசாங்கம், ஒரு பில்டப் அரசாங்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், எல்லா திட்டத்தையும் ஸ்கீம் என்ற முறையிலே இவர்கள் அறிவிக்கிறார்கள். அதை வரவேற்கிறோம். ஆனால் அது எந்த அளவு மக்களுக்கு சென்றடைகிறது என்பது காணல் நீராகத்தான் இருக்கிறது. யாருக்கும் உண்மை நிலை புரியவில்லை. அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். அம்மா அரசுன்னு சொல்பவர்கள் அம்மாவை விட திறமையாக அரசாங்கத்தை நடத்துகிறது போல இப்பொழுது அவர்கள் ஒரு மாயாஜாலத்தை உருவாக்குகிறார்கள். உதாரணத்திற்கு 2019 ஆண்டு பிப்ரவரி 11 தேதி சட்டசபையிலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 110 விதியின் கீழ் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். என்ன சொன்னார்? கஜா புயல் கோர தாண்டவத்தின் காரணமாகவும், அன்றைய தினம் பருவமழை பொய்த்துவிட்டதன் காரணமாகவும் ஏழை எளிய மக்கள் மிகவும் கஷ்டத்திலே இருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் 35 லட்சம் கிராமப்புற மக்களுக்கும் 25 லட்சம் நகர்ப்புற மக்களுக்கும் கார்டுகளுக்கும் மொத்தம் 60 லட்சம் கார்டுகளுக்கு 2000 ரூபாய் தலா தருகிறேன் என்று தமிழக அரசு அறிவித்தது 2019 11 தேதி பிப்ரவரி மாதம். இது இருக்கு, இது நடந்த சம்பவம். ஆனால் அதிலும் கூட அவர்கள் தெளிவாக திருவாரூர், திருப்பரங்குன்றம் ஆகிய இடங்களிலே இடைத்தேர்தல் வருவதனால் அந்த 2 தொகுதிகளை தவிர மற்ற தமிழகம் எங்கும் இது இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும், 2000 ரூபாய் தருகிறேன்னு சொன்னார்கள். ஆனால் பொதுநல வழக்கின் மூலமாக 2009 ஏப்ரல் மாதத்திலே பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. 22 இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருவதன் காரணமாக நீதிமன்றத்திற்கு பொதுநல வழக்கின் யாரோ சென்றதன் காரணமாக நீதிபதி அவர்களே சொன்னார்கள், தேர்தலுக்கு பிறகு இதை தரலாம் என்று சொன்னார்கள். தந்தார்களா? இந்த அரசாங்கம் தரவில்லை. அப்பொழுது என்ன தெரிகிறது? மக்களை ஏமாற்றுகிற வேளையிலே வாக்கு வங்கியின் அடிப்படையின் காரணமாகத்தான் இவர்கள் அறிவிக்கின்றார்கள். தேர்தல் முடிவுக்கு பிறகு ஏன் இவர்கள் தரவில்லை? அந்த 1200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது என்று அறிவித்தார். அந்த 1200 கோடி என்ன ஆனது? அதற்கும் எந்த விளக்கமும் இல்லை. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். பிறகு கொரோனா கோரத்தாண்டவம். மார்ச் 25 இந்தியா முழுவதும் லாக்டவுன், முழு அடைப்பு. அப்பொழுது மக்கள் தவித்தார்கள். தினக்கூலி விவசாயிகள், மீனவர்கள் என்று அனைத்து தரப்பினரும் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்ற வேளையிலே இந்த அரசாங்கம் என்ன செய்தது? வெறும் 1000 ரூபாய் ஒரு கார்டுக்கு மட்டும்தான் தந்தார்கள். அதுபோக 5 மாதம் 75 ரூபாய் விலை மதிப்புள்ள ரேஷன் பொருட்கள், பருப்பு, சர்க்கரை 2 கிலோ, பாமாயில் 75 ரூபாய் தான் அதன் விலை. வாதத்திற்கு 5 மாதம் தந்தார்கள். அதை தவிர அவர்கள் ஏற்கனவே தருகிறேன் என்று சொன்ன 2000 ரூபாய் தந்திருக்கலாம், அது தரவில்லை. வெறும் 1000 ரூபாய் தான் தந்தார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே அம்மா அரசு, மக்கள் மேல் கனிவான அரசு, மக்கள் துன்பத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அரசாக இருந்தால் அந்த நேரத்திலே வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்ற அந்த நேரத்திலே இந்த அரசாங்கம் தந்திருக்கலாம் அல்லவா? தந்தார்களா? இல்லை. ஆனால் எங்கு பார்த்தாலும் விளம்பரமாகவே தான் இருந்தது. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். அந்த பணமும் சரியான முறையிலே தரப்படவில்லை. அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் ஏறத்தாழ 60 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இதிலும் அவர்கள் என்ன சொன்னார்கள்? 27 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் வீதம் 2 தவணையாக தரப்படும் என்று சொன்னார்கள். அதிலும் 10 லட்சம் பேர் புதுப்பிக்கவில்லை என்று சொன்னார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். கொரோனாவிலே யாரும் வெளியே வரக்கூடாது. ஆன்லைனில் போய் அவர்கள் புதுப்பிக்கின்ற வேலையிலே அவர்களுக்கும் அந்த அளவுக்கு தெரியவில்லை. அந்த நாள் 10 லட்சம் பேருக்கு தரப்படவில்லை. இதுவும் இப்போது நீதிமன்றத்தில் இருக்கின்றது. முழுமையான பணம் 7.5 லட்சம் பேருக்கு தருகிறேன் என்று, 3000 ரூபாய் தருகிறேன் என்று இந்த கட்டுமான தொழிலாளர்களும் அமைப்புச்சாரா தொழிலாளர்களும் தருகிறேன் சொன்னார்கள். அந்த பணமும் இதுவரை 3 லட்சம் பேருக்கு மேல் தரப்படவில்லை என்ற குறிப்பு எங்களிடம் வந்திருக்கிறது. அப்போது இந்த அரசாங்கம் அறிக்கையோடு, அறிவிப்போடு, விளம்பரத்தோடு, சுய லாபத்திற்காக
மக்களை ஏமாற்றுகின்ற வேலையிலே இருக்கிறார்கள் என்பதை இன்னும் பல கோணங்களிலே பல உதாரணங்களை என்னால் தர முடியும். சேமநலதி நிதி, இந்த சேமநல நிதி இருக்கின்றது. இது அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கும் கட்டுமான தொழிலாளர்களுக்கும் சேமநலதி 3,700 கோடி நம்முடைய தமிழக அரசாங்கத்திடம் இது இருக்கிறது. அதையும் மத்திய அரசாங்கம் தெளிவாக சொல்லிவிட்டது. 5,000 ரூபாய் வீதம் அனைவருக்கும் பிரித்து தாருங்கள் என்று சொன்னாலும் கூட இவர்கள் வெறும் 1,000 ரூபாய் தான் தந்தார்கள். ஆனால் டெல்லி அரசாங்கம், கர்நாடக அரசாங்கம், கேரள அரசாங்கம் 5,000 ரூபாய் வரை தந்தது. ஏன் இந்த அரசாங்கம் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை? இப்பொழுது எனக்கு வந்த தகவலின்படி வருகிற பொங்கல் அன்று, பொங்கலை முன்னிட்டு இந்த அரசாங்கம் கார்டுகளுக்கு, வறுமை கோட்டின் கீழே இருப்பவர்களுக்கு 2,000 ரூபாய் தரப்போவதாக கேள்விப்படுகிறோம். இந்த 2,000 ரூபாயும் எதற்கு என்று சொன்னால், 2021 நம்முடைய தேர்தலை, சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அவர்கள் தருகிறார்கள் என்று அவர்களுடைய கட்சிக்காரர்களே பேசிக்கொள்கிறார்கள். நான் கேட்பதெல்லாம், 2019 தருகிறேன் என்று சொன்னார்களே, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த அரசாங்கத்தில் சர்க்கரை அட்டை இருப்பவர்களுக்கு இது செல்லாது, அரிசி அட்டை இருப்பவர்கள் தான் செல்லும். எனவே ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த அரசாங்கம் சர்க்கரை அட்டை இருப்பவர்களெல்லாம் அரிசி அட்டையாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதன் மூலம் இன்று வரை 163,270 பேர் சர்க்கரை அட்டையிலிருந்து அரிசி அட்டைக்கு மாற்றி விட்டதாக எங்களுக்கு தகவல்கள் வருது. வெப்சைட்டில் பார்த்தா எல்லாருமே தெரியும். அப்பொழுது இந்த அரசாங்கம் மக்கள் பணத்தை, வரிப்பணத்தை மக்களிடம் தேர்தலை முன்னிட்டு அவர்களை வங்கிகள், வாக்கு வங்கிகளாக மட்டுமே பாவித்து இந்த மக்களை நடத்துவதை இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டிக்கிறது. இது மக்களை ஏமாற்றுகின்ற வேலை என்பதனை மீண்டும் நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இதை மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள் என்பது வருகின்ற தேர்தலிலே தெரியும். இந்த 2,000 ரூபாய் 2019 தருகிறேன் சொன்னார்கள். கொரோனா காலத்திலே 1,000 ரூபாய் தான் தந்தார்கள். இந்த கடந்த பொங்கல் என்று 1,000 ரூபாய் தந்தார்கள். ஆனால் இந்த பொங்கல் என்று 2,000 தரப்போவதாக செய்திகள் வருகிறது. அந்த 2,000 அவர் தரப்போவதாக இருக்கின்ற 2,000 சேர்த்து மேலும் 1,000 விலைவாசி உயர்வின் காரணமாக மேலும் 1,000 சேர்த்து 5,000 ரூபாய் குறைந்தபட்சம் வறுமை கோட்டின் கீழே இருப்பவர்களுக்கு இந்த அரசாங்கம் தர வேண்டும். அது அவர்களுடைய கடமை. அவர்கள் மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை நிறுத்திவிட்டு உண்மையிலே மக்களுடைய நலனுக்காக பாடுபடுகிறோம் என்று சொன்னால் 5,000 ரூபாய் தர வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைக்கின்றேன். இது பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் சேர்த்து நான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் கொரோனா காலத்திலே பத்திரிகையாளர்கள் வெறும் 2,000 ரூபாய் தான் தந்தார்கள். அது கூட ஒரு ஒரு சேனலுக்கும் ஒரு ஒரு பத்திரிகைக்கும் 11 பேர் தான் அக்ரெடிட். அதற்கு மேலே எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் பற்றியெல்லாம் கவலை இல்லை. அக்ரெடிஷன் கொண்டவர்கள், பதியப்பட்டவர்கள், அங்கீகாரம் தரப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த அரசாங்கம் 2,000 ரூபாய் தந்தது என்பதையும் இந்த நேரத்தில் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த கொரோனா காலத்தை முன்னிட்டு நிறைய பல கொள்ளைகளை இந்த அரசாங்கம் நடத்தேறியது. உதாரணத்திற்கு, கொரோனா வந்தவுடனே எல்லாம் சொன்னாங்க ரேபிட் டெஸ்ட் கிட்டு, அது எல்லாருக்கும் தெரியும். ஷான் பயோடெக்கு நம்ம மேட்ரிக்ஸ் இம்போர்ட் பண்ணாங்க. இங்கே ஷான் பயோடெக் ரங்கராஜபுரத்தில் ஒருத்தர் வச்சு இவங்க இம்போர்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அது கோர்ட்டுக்கெலாம் போச்சு. அந்த நேரத்தில் எல்லாரும் 245 ரூபாய் உள்ள பொருளை 600 ரூபாய்க்கு விற்றாங்கன்றலாம் செய்திகள் வந்தது. வெள்ளை அறிக்கை கேட்டோம், இது வரைக்கும் எந்த அறிக்கையும் வரலை. அது ஒரு புறம் இருக்கட்டும். அதை தாண்டி தற்காலிக பணியாளர்களை இந்த அரசாங்கம் நியமித்தது. மருத்துவ ரீதியிலும் உதவியாளர்கள், பணியாளர்கள், நர்ஸு, ஸ்டாஃப் நர்ஸு இவர்களெல்லாம் தற்காலிகமாக சேர்த்தால் அதிக சம்பளம், 2 சம்பளம் கொடுத்து சேர்க்கிறேன்னு சொன்னார்கள். இன்று வரை அவர்களுக்கு சம்பளம் தரப்படவில்லை என்பதுதான் உண்மை. இந்த மருத்துவர்களுக்கும் இந்த பணியாளர்களுக்கும் இன்று வரை சம்பளம் தரப்படவில்லை. ஆனால் அவர் செய்கிறார்கள், பாதி பேர் விட்டு போயிட்டான். இதுதான் யதார்த்தமான உண்மை. அதே போல் இவர்கள் தங்குவதற்காக நிறைய ஹோட்டலில் குவாரண்டைனை 1 வாரம் இருப்பாங்க, 1 வாரம் இன்னொரு ஹோட்டலில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பி வந்து செய்வாங்க. இதற்கும் முழுமையான விவரங்கள் இந்த அரசாங்கம் தரப்படுவதில்லை. 24 hours 30 நாள் மாதத்துக்கு கம்ப்ளீட்டாக புக் ஆகிருக்கு. யார் பேரில் புக் ஆகிருக்கு, யார் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஏதுன்றது யாருக்கும் தெரியாது. இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. அதே போல் என்ஜிஓஸ் நிறைய, நம்ம சிறுபான்மை முஸ்லீம் இயக்கங்கள், நம்முடைய தொண்டு நிறுவனங்கள், அதெல்லாம் சானிடைசர் கொடுத்தது, மாஸ்க் கொடுத்தது, அதையெல்லாம் கூட இவர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதையும் செலவு செய்ததாக கணக்கு சொல்வதாக நிறைய செய்திகள் வருகிறது. இதற்கும் இந்த அரசாங்கம் தெளிவான பதில் சொல்ல வேண்டும். ஒரு நபருக்கு 2 மாஸ்க் தருகிறேன்னு சொன்னார்கள். முகக்கவசம் ரேஷன் அட்டையில், அதாவது 14 கோடி மாஸ்க் நாங்கள் உற்பத்தி செய்து ரீயூசபிள் தருகிறேன்னு சொன்னார்களா இல்லையா? எத்தனை பேர் கிடைச்சிருக்கு மாஸ்க்கு? யாருக்கும் கிடைக்கல. இதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்ல, நம்ம லேப்
இந்த லேப் ரெக்கக்னிஷனையும் இந்த கொரோனாக்காக ஹாஸ்பிட்டல் ரெக்கக்னிஷனில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. ஒரு ஹாஸ்பிட்டல் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கும் லேப் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஐசிஎம்ஆர் கண்டிஷன்ஸ் இருக்குது, என்ஹெச்எம் கண்டிஷன்ஸ் இருக்குது, எதையுமே இவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு பாசிட்டிவ் கேஸ் அப்படின்னு ஒன்று டிக்ளேர் ஆச்சுன்னா உடனே அங்கே வந்து வெள்ளை பவுடர் குளோரின் அடிப்பாங்க, பேனர் ஓட்டுவாங்க, ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க, பேனர் அடிப்பாங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் போக 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 கணக்கில் அவர்களுக்கு உண்டான செலவுகள் அப்படியே இருக்கிறது. ஆனால் களத்திலே அந்த கொரோனா பேஷண்ட் பாசிட்டிவ் இருக்கு, செய்ய வேண்டிய எந்த வேலையும் செய்யலை. இதுதானே உண்மை. முன்னெல்லாம் பேனர் அடிப்பாங்க. ஒரு ஒரு வீட்டில் ஒரு பாசிட்டிவ் பேஷண்ட்னா அந்த பணியாளர்கள், அந்த மருத்துவ பணியாளர்கள், ஒரு கார்பரேஷன் இல்லைன்னா ஒரு ஹெல்பர், அவங்களால வெளியிலலாம் போய் வாங்க முடியாது. அதற்கு வாங்கி கொடுப்பதற்காக கூட ஒரு ஆளை நியமிக்குது இந்த அரசு. திட்டம் நன்றாக இருக்கிறது, ஆனால் செயல்பட்டதா என்று சொன்னால் செயல்படவில்லை. ஆனால் அதற்குண்டான செலவினங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நாம் கேட்பதெல்லாம் இந்த கொரோனா காலத்தில் இவர்கள் செலவு செய்ததாக சொல்கிறார்களே, எவ்வளவு செலவு செய்தார்கள்? ஹோட்டலுக்கு எவ்வளோ, கிட்டுக்கு எவ்வளோ, லேபுக்கு எவ்வளோ, ஐசிஎம்ஆர் ரெக்கக்னைஸ் லேப் மொத்தம் தமிழ்நாட்டில் எவ்வளோ? வெறும் 10 லேபு தான். ஆனால் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு கூட ஐசிஎம்ஆர் சீல் போட்டு நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு லேபு தரான். ஐசிஎம்ஆர் சீல் போட்டு வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஐசிஎம்ஆர் சீல் போட்டால் தான் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க வெளிநாட்டுக்கு போக முடியும். ஆனால் அதை நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற ஒரு லேப், அந்த லேப் வந்து ஐசிஎம்ஆர் சீல் போட்டு தருது. இது எந்த விதத்தில் நியாயம்? இதை மக்களை ஏமாற்றுகின்ற வேலை அரசாங்கம் செய்கிறது என்று சொன்னால் இதை மென்மேலும் நாம் தொடர விடலாமா என்பதை இப்பொழுது மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், வயலேஷன். இதை ஏன் இந்த அரசாங்கம் செய்தது? இதில் பல ஊழல்கள் நடந்திருக்கிறது, அதுதான் இது காமிக்குது. மேலும் நம்முடைய கொரோனாவால், கோவிட் வாரியர்ஸ், கொரோனாவால் பணியாளர்கள் இறந்திருக்கிறார்கள் சொன்னால், டாக்டர்ஸு, நர்ஸு, ரெவென்யூ ஆஃபீஸர்ஸு, போலீஸு, நம்மளுடைய இந்த கோவிட் வாரியர்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்கன்னா 25 லட்சரூபா தமிழக அரசாங்கம், 25 லட்சரூபா மத்திய அரசாங்கம் தருது காம்பன்சேஷன். 50 லட்சரூபா, 542 பேர் இது வரைக்கும் செத்துருக்கான் சார். ஆனால் வெறும் 4 பேருக்கு மட்டும்தான் இன்றைக்கி அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு 4 பேருக்கு மட்டும்தான் நஷ்ட ஈடு கொடுத்துருக்கு, மிச்ச பேருக்கு இது வரைக்கும் கொடுக்கல. டாக்டர்ஸ் வேலை செஞ்சவங்களுக்கு பணம் சரியாக போகலை. என்ஹெச்எம் உடைய பணம் எங்கே போகுது? டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டைரெக்டாக, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிக்கு போகுது. அங்கே 2 டிவிஷன் இருக்குது. எந்த டிவிஷன் எவ்வளோ பணம் கொடுத்துன்னு யாருக்கும் கணக்கில்லை. இதையெல்லாம் யார் கேட்குறது? அட்மிஷனே நிறைய ஹாஸ்பிட்டல் நடக்கிறது இல்லை. ஏன்னா கொரோனா, கொரோனான்னு சொல்லி கொரோனாவாலே கொரோனா வார்டுக்கு மட்டுமே அட்மிஷன் நிறைய பேர் நடக்கிறதில்லை. அவன் இப்போலாம் யாராவது பேஷண்ட் பாசிட்டிவ் வந்துன்னா யாராவது தைரியமாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்களா? வீட்லேயே இருந்துடும், அங்கே போகிறத விட இங்கேயே இருந்துக்கலாம். ரொம்ப பிரெத்லெஸ்னஸ் ஆகி வென்டிலேட்டர் போகிற கண்டிஷனில் தான் போகிறோம். ஏன்னா அந்தளவுக்கு மக்களே தன்னுடைய மனதை மாற்றிவிட்டார்கள். இப்போது தயார்படுத்தி கொண்டோம். ஆனால் செலவினங்கள் மட்டும் அன்னைக்கு 100 ரூபானா இன்றைக்கி 200 ரூபாய்க்கு மேலே கணக்கு போட்டுட்ருக்காங்க. இன்னும் பணம் மத்திய அரசாங்கத்திடம் கேட்கிறது, வெளிநாட்டிலிருந்து கேட்கிறது, மற்ற ஏஜென்சிக்கிட்டேருந்து கேட்குது, ஹெல்த் ஆர்கனைசேஷனில் கேட்குது. அப்பொழுது இந்த அரசாங்கம் மார்ச்சிலிருந்து இன்று வரை கொரோனாவை முன்னிட்டு எவ்வளவு கோடி செலவு செய்தார்கள், எந்தெந்த விதத்திற்கு அவ்வளவு செலவு செய்தார்கள், உணவிற்கு எவ்வளோ, தங்குவதற்கு எவ்வளோ, டெஸ்ட்டுக்கு எவ்வளோ, ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ? ட்ரீட்மெண்ட்டே இல்லையே, ஒரு ட்ரீட்மெண்ட்டே இல்லாத வியாதிக்கு இத்தனை கோடி, 1000 கோடி செலவு செய்கிறார்கள் சொன்னால் இந்த அரசாங்கத்தை நாம் என்ன சொல்வது என்ற ஒரு கேள்வி நமக்கிலே எழுகின்றது. அதே போல் இந்த மழை காலத்தினால ஒரு 8 நாள், இப்போது போன மாதம் 8 நாளைக்கு சாப்பாடு போட்டாங்க. எங்கெங்கெல்லாம் வறுமை கூட்டுக்கு அடித்தட்டு மக்களுக்கு 8 நாள் சாப்பாடு போட்டாங்க. 3 வேளை, 1 வேளைக்கு 50 ரூபா, 150 ரூபா ஒரு நாளைக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே ஏரியாவில், சிட்டியில் நிறைய இடத்துல போட்டாங்க, இல்லைன்னு சொல்லலை. நல்ல திட்டம், திட்டம் என்றால் நல்ல திட்டம் தான். இது மக்களுக்கு சென்றடைய வேண்டிய திட்டம். ஆனால் இதற்கு ஒதுக்கப்பட்ட பணம் எவ்வளவு? ஒரு டிவிஷனில் 150 ரூபாய் ஒரு நாளைக்கு. 25,000 பேருக்கு தரப்பட வேண்டிய உணவு ஒரே இடத்துல மட்டும், நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு சுனாமி நகர், நம்ம சுனாமி நகரம், கண்ணகி நகர் எடுத்துக்கோங்க, 25,000, 33 லட்சரூபா ஒரு நாளைக்கு. 8 நாளைக்கு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டுடுச்சு. கார்பரேஷன் மூலமாக செய்ய வேண்டியது, ஆனால் கார்பரேஷன் மூலமாக செய்யலை. அவர்கள் அவர்களுடைய ஆட்களை வைத்துக்கொண்டு இந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸ்லாம், இப்போ கொரோனா வேலை இல்லை இல்லையா, அவங்கள வச்சே காய்கறி நறுக்க சொல்கிறது, இந்த வேலை, இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் ஃபோட்டோவோடு இருக்குது. இதை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு வெறும் 5,000 பேருக்கு தான் செஞ்சு போட்டதாக எங்களுக்கு தகவல்கள் வந்திருக்கிறது. அப்போ மிச்சம் என்னாச்சு? நீ பணத்தை அடிக்கிறது வேறு, ஆனால் இன்னும் 20,000 காலி வயிறு இருக்கே, பசியோடு இருக்கிறது, அவர்களுக்கு யார் பதில் சொல்வது? இந்த திட்டங்கள் முதலே மக்களுக்கு நன்றாக சொல்ல வேண்டும். மாஸ்க்கை போடுங்க, கையை கழுவுங்க சொன்னாங்கன்னா, இந்த திட்டம் எல்லாம் இருக்கிறது, மக்கள் வந்து பயனடையுங்கள் என்று சொன்னால் தானே மக்கள் சென்று பயனடைவார்கள். முன்னெல்லாம் அம்மா, இன்னும் அம்மா அரசு, அம்மா அரசு என்று சொல்லுகிறார் இந்த அரசாங்கம்.
அம்மா குடிநீர் இப்பொழுது எங்கே இருக்கிறது சொல்லுங்க? எங்கேயாச்சும் அம்மா குடிநீரை பார்க்குறோமா? அப்போது ப்ரைவேட் வாட்டர் டிஸ்டிலரி வாட்டர் பிஸ்லரி வாட்டரோ இல்லை ப்ரைவேட் வாட்டரோ இவங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சா? அப்போ மலிவு விலையிலே அம்மா குடிநீர் தருகிறேன்னு சொன்னார்கள். இப்போ எங்கே தான் அம்மா குடிநீர் இருக்கிறதா? அம்மா சிமெண்ட் இருக்கிறதா? அம்மா மருந்தகத்தில் வேண்டிய மருந்துகள் கிடைக்கிறதா? அம்மா உணவகம், இந்த அம்மா உணவகம் இந்த லாக்டவுன் பீரியடில் ஏப்ரல் மே 2 மாதத்துக்கு தான் இவங்க ஃப்ரீயாக போட்டாங்க. அதற்கு பிறகு எல்லாம் காசு தான், எல்லாருக்கும் காசு கொடுத்தா தான் போடுறாங்க. இந்த நிலை இப்போ முன்ன இருந்த அளவுக்கு தரம் இருக்கிறதா? ஆனால் இவர்கள் அம்மா திட்டம் என்று சொல்லி இப்பொழுது அம்மா மினி கிளினிக். நான் கேட்கிறேன், ஒரு மருத்துவராக கேட்கிறேன், ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. அந்த ஆரம்ப சுகாதாரத்திலே மருத்துவர்கள் சரியான வரலை, அங்கே போதிய மருந்து வசதிகள் இல்லை. எல்லாத்துக்கும் ஜிஹெச்சுக்கு அனுப்புகிறான். இந்த பக்கம் திருவண்ணாமலை பக்கம் போனால் வேலூருக்கு போ, சிஎம்சி போ, இல்லைனா ஜிப்மருக்கு போன்றான். நம்ம நாமக்கல் சைடு போனால் சேலத்துக்கு போய் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் போன்றான். இந்த நிலை தான் நடக்குது. ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அவர்கள் மேம்படுத்தவில்லை. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆகணும். இன்ஃபேக்ட் அங்கெல்லாம் வந்து லேபர் வார்டை இன்னும் மெக்கனைஸ் பண்ணணும். இன்னும் இசிஜி மிஷின்லேருந்து அல்ட்ராசவுண்டுக்கு போகணும். அதை போல் தரம் உயர்த்தினாங்க, நம்ம வரவேற்கலாம். ஆனால் முதல்ல மொபைல் கிளினிக்கு மருத்துவர்களை பயன்படுத்தினார். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்க வேண்டிய மருத்துவர்களை மொபைல் கிளினிக்கில் போட்டாங்க. ஏன்னா இங்கே இருந்தால் தானே அவன் ஒரு இடத்துல இருக்கணும். மொபைலில் போனால் எங்கே கேட்டாலும் அங்கே இருக்கார், இங்கே இருக்கார்னு சொல்லலாம். அங்கே அதற்கு பயன்படுத்தினார்கள். இப்போது மினி கிளினிக். மினி கிளினிக்கில் என்ன சார்? ஒரு டாக்டர், ஒரு ஸ்டாஃப் நர்ஸு, ஒரு ஹெல்பர். காத்தால 8 மணிலேருந்து 12 மணிக்கு அவங்க வேலை. மீண்டும் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நகர்ப்புறத்தில், இதே கிராமப்புறமாக தான் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்கணும். இது மினி கிளினிக்கில் அவங்க இருக்க வேண்டிய வேலை. என்ன அவங்க மேக்ஸிமம் பண்ணதுன்னா டெம்பரேச்சர் பார்ப்பாங்க, பிபி எடுப்பாங்க, சுகர் மாத்திரை, இந்த டயபெட்டிஸ் மாத்திரை கொடுப்பாங்க. இதை தவிர அஃப்கோர்ஸ் இந்த ஆன்டி ரேபிஸ் இருக்குன்றாங்க, ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன்லாம் போடுறேன்னு சொல்கிறாங்க. இது எத்தனை நாளைக்கு? இது எலெக்ஷனுக்கு வருது இப்போ, இன்னும் ஒரு 3 மாதம் நடக்குமா? அப்புறம் மீண்டும் அம்மா தண்ணீர் மாதிரி தான் ஆகிடுமா? நன்னா யோசிச்சு பாருங்கள். இப்போ இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற மருத்துவர்களும் மருத்துவ வசதிகளுமே மேம்படுத்தப்பட்டாலே நம்முடைய மக்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ வசதி தந்துடலாம். ஆனால் எதையோ ஒரு மனதில் வைத்து கொண்டு இவர்கள் மினி கிளினிக் என்ற போர்வையிலே ஒரு இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் 700, அடுத்தது 630, இந்த மாதிரி ஏதோ அவங்க கணக்கு போட்டு ஒரு 2000 கிளினிக் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னால் இது யாரை ஏமாற்றுகிற வேலை? இது எத்தனை நாள் நீடிக்கும்? ஏன்னா மக்களை வந்து தேர்தல் வருது, அதற்குள்ளே இவர்களை எப்படியெல்லாம் இவர்களுடைய கண்ணை மறைக்கலாம் என்பதை மனதில் வைத்து கொண்டு. ஏன்னா ஆரம்ப சுகாதார நிலையமே சரியாக செயல்படாத போது மினி கிளினிக் எப்படி செயல்படும்? நம்ம சின்னதாக இருந்தாலும் அது பெருசாக்கிறதா முயற்சிக்கணுமே தவிர, பெருசாக இருக்கிறத சின்னதாக்குறதுக்கு முயற்சிக்கு தான் இந்த அரசாங்கம். மினி கிளினிக்கில் என்ன லாபம்? நீங்கள் ஒரு அடிப்பட்டு மாடு முட்டிடுச்சுன்னா கூட போய் தைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஊரில் என்ன சார் நடக்கும்? மேக்ஸிமம் மாடு முட்டோம், இல்லை கையை காலை கிழிச்சிக்குவான், பாய்சன் கேஸ் வரும், அவ்வளோதானே. மிச்சம்லாம் ஆரம்ப சுகாதார ஊரில் நம்ம பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். வேறு அங்கே சுகர் மாத்திரைக்கும் பிபி மாத்திரைக்கும் அவங்க போய் எடுக்கிறதுக்கு அங்கே யார் இன்ஜெக்ஷன் கேட்குறா? மருந்து மாத்திரை அவன் போட்டுக்கிறான். மாதத்துக்கு ஒருத்தரும் போய் வாங்கினானா அவன் சரியாக போகுது. ஆனால் அங்கே ஒரு இப்போ ஒரு 3 மாதத்துக்கு இங்கே ஒரு மினி கிளினிக் செய்து மக்களுக்காக இந்த அரசாங்கம் அம்மா பெயரில் ஒரு மினி கிளினிக் நடத்துது என்று மீண்டும் மக்களை முட்டாளாக்குகின்ற வேலையிலே இவர்கள் செய்கிற வரவேற்கிறோம். இந்த கிளினிக்கு வரதெல்லாம் நல்லது தான், ஆனால் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நிலை என்ன? அங்கே அங்கே மருந்துகள் இருக்கிறதா? மருத்துவர்கள் இருக்கிறார்கள்? ட்ரைனேஜ் இருக்குதா? ஹைஜீனாக இருக்குதா? அந்த டாய்லெட் எப்படி இருக்குது? நீங்கள் போய் பாருங்கள். அதையெல்லாம் இருப்பதை மேம்படுத்துவதை விட்டுவிட்டு புதிதாக ஒன்று சொல்வது மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. இந்த இதற்கெல்லாம் இப்போது பஸ்ஸு பேருந்தில் பஸ்ஸு சானிடைசேஷன்லாம் சொல்கிறோம். பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பஸ்ஸில் வந்து சானிடைசர் இப்போ இருக்குது. பேருந்துகளில் ஏதாவது ஒரு பேருந்தில் சானிடைசர் இருக்கா? அதுவே இருந்தனா அது ஃபுல்லாக இருக்குதா? இது ஆனால் இதற்கெல்லாம் மாதம் இத்தனை சானிடைசர், இத்தனை லிட்டர்னு சொல்லி கணக்கு போட்டு எடுக்க வேண்டிய வேலை அது செயலில் போயினே இருக்குது. ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். எனவே தான் இந்த அரசாங்கம் ஒரு விளம்பர அரசாங்கம், பொய்யான விளம்பரத்தை தந்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலையில் இருக்கின்ற அரசாங்கம். இதை வெளிச்சத்திற்கு கொண்டுவதற்காகத்தான் இன்று நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டு இருக்கின்றோம். இன்று பரப்புரை அவர்கள் தொடங்குகிறார்கள், வாழ்த்துக்கள். ஆனால் அதே சமயம் மக்களுக்கு செல்ல வேண்டிய திட்டங்களை முறையாக செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மிக கடுமையாக அவர்களை குற்றம் சாட்டுகிறது.
இருக்குது சார், அவங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள், நான் ஆதாரம் தரேன். அவங்க இல்லை, நாங்கள் இப்படி தான் கரெக்டாக பண்ண ஆதாரம் தரேன். நாகப்பட்டினம் ஆதாரம் வேணுமா, எத்தனை ஸ்டேயில் ஆதாரம் வேணும், ஃபுட்டில் ஆதாரம் வேணும் நான் தரேன். ஆமாம், நீங்கள் முகக்கவசம் உங்களுக்கு கிடச்சிதா? எங்கே கொடுத்தாங்க? இது இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன். இருக்கு இல்லைன்னு அவங்க சொல்ல சொல்லுங்க, சம்மந்தப்பட்டவங்களும் சொல்லட்டும், நாங்கள் கொடுக்குறோம். நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருக்காங்க சார் ஆதாரம். நிறைய பேர் அவர்களுக்கு முகக்கவசம் கிடைக்கவில்லை, இந்த போதிய உணவு கிடைக்கவில்லை, டாக்டர்ஸுக்கு இன்னும் சம்பளம் தரப்படவில்லை, இந்த கோவிட் வாரியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த தற்காலிக பணியாளர்கள், அவர்களுக்கு இன்று வரை சம்பளம் தரப்படவில்லை. இருக்கு இல்லை, கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்களேன், எல்லாமே ஆன்லைன் தானே, கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள், இன்று வரை ஏன் தரல, என்ன ஆச்சு? அவங்க தான் வெள்ளை அறிக்கை தரணும், அரசாங்கம் ஆள்பவர்கள் தான் வெள்ளை அறிக்கை ஒரு ரெஸ்பான்சிபிளாக தரணும். இப்போ நாம் கேள்வி கேட்குறோம், அவங்க இல்லை இல்லை இதெல்லாம் போயிருக்குது, இத்தனை பேர் அது சாப்பிட்டாங்க, இத்தனை பேர் தங்கினாங்க, நாங்கள் வந்து இந்த கிட்டு இத்தனை இறக்கணும், மொத்தம் முதல்ல எவ்வளோ சொன்னாங்க, 50,000 கிட்டுனாங்க, அப்புறம் 400,000 கிட்டுனாங்க, மொத்தம் எத்தனை கிட்டு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ டெஸ்ட் பண்ணாங்க, வெள்ளை அறிக்கை தந்துட்டு போங்க, தேர்தல் வருதில்ல, மக்களுக்கு வெள்ளை அறிக்கை தந்து அவர்கள் இத்தனை பேருக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், ஃபீவர் கிளினிக் நடத்துனாங்க, எவ்வளோ ஸ்க்ரீன் பண்ணீங்க, அதற்கு என்ன செலவு? ஒரு ஃபீவர் கிளினிக்னு போடுறாங்க, 4 சாமியானா போட்டு பண்ணுறாங்க, அதுக்கு என்ன செலவு? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதானே, ஒரு தனி மனிதனுடைய உரிமை சார் இது, மனிதனுடைய உரிமை, ஜனநாயகத்தில் அவர்கள் சொல்ல வேண்டியதானே, இதெல்லாம் செஞ்சோன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் செய்யலை? அம்மா உணவகத்தில் ஃப்ரீன்னாங்க சார், எத்தனை மாதம் ஃப்ரீயாக போட்டாங்க? ஏப்ரல் மே தான் ஃப்ரீயாக போட்டாங்க, இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள், அதுக்கு எவ்வளோ ஆதரவு வேணும் நான் தரேன், மக்கள் எழுதியே கொடுத்துருக்காங்க, ரிட்டனில் எழுதியே கொடுத்துருக்காங்க, நான் தரேன் உங்களுக்கு. எங்களுடைய இடத்துல இருக்கின்ற அம்மா உணவகம் 4 இடம் இருக்குது, ஆனால் 2 தான் செயல்படுது, அந்த 2 இடத்துலையே ஏப்ரல் மே தர வேறு எதுவுமே எங்களுக்கு எந்த ஃப்ரீயாகவும் கொடுக்கல இந்த அரசாங்கம், இந்த அம்மா உணவகத்தில் எதுவும் கிடையாது. உணவகத்தில் மருந்தகத்தில் அம்மா தண்ணீர் இருக்கிறா, நீங்கள் எந்த பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் ஃப்ரீ கேட்குறீங்கள, நல்ல கேள்வி, அடையாறுல டிப்போ போங்க, முன்னெல்லாம் இருக்கும் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க, இப்போ இருக்கா பாருங்கள், நான் போகிற வழியில் அதான் பார்ப்பேன், இருக்காது. அதே போல் ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலையும் தாய்மார்களுக்காக தனி அறை கட்டி கொடுத்தார்கள், குழந்தைகளுக்கு அவர்கள் உணவளிக்க வேண்டும்னு சொல்லலாம். இன்றைக்கி அந்த அறை என்ன ஆச்சு கண்டிஷன் போய் பார்த்தீங்களா? நான் ஃபோட்டோ தரேன், நீங்கள் பாருங்கள். ஆனால் எல்லாம் அம்மா பேரில் வந்து ஸ்கீம், அம்மா திட்டம் தான், பெண்களுக்குன்னு கொண்டு வந்த திட்டம், இப்போ இருக்கா நடைமுறையில், ஏன் அதை செய்யலை? இதுதான் நாங்கள் கேட்குறோம். அதனால் இன்று அங்கே அவர் பரப்புரை ஆரம்பிக்கின்ற வேளையிலே நாங்கள் எங்களுடைய குற்றச்சாட்டை கடுமையாக வைக்கிறோம், மக்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்திக்கிறோம், இதெல்லாம் இருந்தது, இதெல்லாம் இன்றைக்கி 1,000 ரூபா கொடுத்தாங்க, வெறும் 1,000 ரூபா, 5 மாதத்துக்கு 1,000 ரூபா என்ன சார் நியாயம்? ஆனால் இன்றைக்கி பொங்கலுக்கு 2,000 ரூபா கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. நான் கேட்குறது ஏற்கனவே 110 விதியின் கீழே அவர்கள் சொன்னார்களே, நீங்களாம் இருந்தீங்களா செக்ரட்டரியில், அசம்பிளியில் இருந்தீங்களா? பிப்ரவரி 11 நீங்கள் போய் பாருங்கள் கெசட்டில், 11 2,000 ரூபாய் தருகிறேன்னு சொன்னால் கஜா புயல காரணம் காமிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த கொரோனா கொடுங்கோளாட்சியிலையும் போயிடுச்சு, கொடுக்கல. இன்றைக்கி வர பொங்கலுக்கு 2,000 ரூபாய் தரேன்றாங்க, அந்த 2,000 இந்த 2,000 ப்ளஸ் ஒரு 1,000 ரூபாய் பெனால்ட்டின் கூட வைங்க, மக்களை ஏமாத்தினதுக்காக சேர்த்து 5,000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்கள், கொடுக்கட்டும். இப்போ 2,000 ரூபாய் மட்டும் ஏன் தராங்க? அப்போ அந்த கொடுக்க வேண்டிய 1,200 கோடி எங்கே போச்சு? அன்றைக்கி ஒதுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க, அந்த 1,200 கோடி கதி என்ன, நிலை என்ன? ஆ, கேள்விக்கு பதில் வேணும், இந்த 5,000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்கள் முதல்ல, 5,000 ரூபாய் ஒரு அடித்தட்டு மக்களுக்கு தர வேண்டியதானே, பொங்கலுக்கு தரேன்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கி அரிசி அட்டை எதுக்கு, சக்கரை அட்டையும் அரிசி அட்டையை மாற்றுறாங்க, பட்டவர்த்தனமாக தெரியுது, எல்லாரும் பயனடையணும், வைடர் கவரேஜ் தானே சார் இது, நேரோவாக இல்லாமல் வைடர் ஆக்குறாங்க. சர்க்கரை அட்டையினா, சர்க்கரை அட்டையில் அவங்க எலிஜிபிலிட்டி கிடையாது, இப்போ அரிசி அட்டை ஆகுனா அவங்க எலிஜிபிலிட்டி வரப்போகுது. இன்றைக்கி வரைக்கும் 162,000 பேர் இன்றைக்கி மாறி இருக்காங்க, கன்வர்ஷன் ஃப்ரம் சர்க்கரை அட்டை டு அரிசி அட்டை, எலிஜிபிள் ஆகிடுறாங்க. இப்போது பொங்கலுக்கு வாங்க வேண்டிய பணம் வந்துடுது அவங்களுக்கு, அதுதான் நான் கேட்குறோம். அப்போ 2,000 ரூபாய் ஏன் தெரியுங்க? நீங்கள் 5,000 ரூபாய் கொடுங்க, அந்த 2,000 சேர்த்து கொடுங்க. இந்த வேளாண் சட்டத்துக்கு சார், வேளாண் சட்டத்துக்கு எடப்பாடி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆதரிக்கிறாருன்னு சொல்கிறார், அவர் ஒரு விவசாயின்னு வேறு சொல்கிறார். நான் கேட்பதெல்லாம் நீங்கள் நன்றா, எப்பா ஒரு நிமிஷம் சும்மா இருப்பா, நன்றாக யோசிச்சு பாருங்கள்.
ராம ஆண்டாய்னா ராவண ஆண்டான்னு யார் மட்டும் இருப்பாங்கன்னா தைரியமாக இருப்பானா ஊரில் இருக்கிற விவசாயி ஒரு நிலம் இருந்தால் ஒரே ஒரு ஏக்கர் இருந்தால் கூட அவன் அதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பான். ஏன்னா அவனுக்கு எந்த யாருக்கும் எந்த விதமான பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் போய் உழைச்சானா அவனுக்கு காசு இல்லைனாலும் அவனுக்கு கவலை கிடையாது, அவன் இருந்துருவான். ஆனால் அப்படிப்பட்ட நிலை இந்த விவசாயிகளுக்கு தமிழகத்தில் இந்தியாவில் மாறப்போகிற எப்பொழுது மாறினா இந்த வேளாண் சட்டம் வந்தால் மாறிடும். ஏன் அப்படின்னா ஒரு விவசாயி விளைவிக்கின்ற பொருளை மூன்று நான்கு விதமாக செலவு செய்யலாம். மூன்று விதமாக, ஒன்று தனக்கு அவன் பயன்படுத்தி கொள்ளலாம், அது உணவாக உண்டுக்கலாம். இரண்டாவது மண்டியில் போய் கொடுக்கலாம், அதாவது நம்ம இதில் கமிட்டின்னு சொல்லுவோம், கமிட்டி மார்க்கெட் கமிட்டி அங்கே கொண்டு போய் விற்கலாம். மூன்றாவது டிபிசி நேரடி கொள்முதல் நிலையம். இந்த நேரடி கொள்முதல் 24 hours 365 days வேலை செய்யாது. எப்போல்லாம் அந்த சம்பா மானாவாரி வரும்போது அப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வேண்டிய மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு டார்கெட் இருக்குது, இத்தனை ஹெக்டேர் நிலத்தில் அவங்க இந்த மாவட்டம் பயிரிட்டாங்கன்னா அதில் இவ்வளோ ஹெக்டேர் இவ்வளோ மில்லியன் டன் மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணலான்னு. அதுலேயே நிறைய ஊழல் இருக்குது சார், ஈரப்பதம் இவ்வளோ இருக்கணுன்றான். ஆனால் வேணுன்ட்டு விவசாயிகளை காய போடணுன்னா வேணுன்ட்டு அதிகமாக ஈரப்பதம் இருக்குன்னுவான். இன்னும் ரெண்டு நாளுக்கு ஊற விட்டிங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக வியாபாரிகிட்ட போயிடுவான். ஸோ வியாபாரிகிட்ட ஒரு சைடில் விற்கலாம், மண்டி டிபிசியில் விற்கலாம், இல்லை மார்க்கெட் கமிட்டியில் விற்கலாம், இல்லை தன் சொந்த இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நிலை இப்போ விவசாயிக்கு நாலு ஆப்ஷன் இருக்குது. நாளை இந்த வேளாண் சட்டம் வந்ததுன்னா இந்த பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள்லாம் வந்துட்டாங்கன்னா இவர்கள்ட்ட முன்பணம் வாங்கிடுறான் இல்லையா, அதுவே அடமானம் தான், எம்ஓடி போட்ட மாதிரி தான். விதை நெல்லும் கிடையாது, மீண்டும் திருப்பி அவங்ககிட்ட தான் போய் நிற்கணும். வேண்டிய உரமும் மருந்தும் அவங்ககிட்டே தான் வாங்கணும். அப்போ இவனை கடனாளியாகவே ஆக்கி ஆக்கி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்ஐசி இருந்து ஓரியன்டல் இன்சூரன்ஸ் இருந்தது, நியூ இந்தியா இன்சூரன்ஸ் இருந்தது, நமக்கு இவ்வளோ பலு இருந்ததா? ஆனால் நமக்கே தெரியாமல் இன்றைக்கி நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் உங்களுக்கு டங் டங் டங்னு மெசேஜ் வருதா இல்லையா? ரிலையன்ஸு, டாட்டா இன்சூரன்ஸு, இதில் ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் வரும். ஆனால் கிளைமும் உங்களுக்கு சரியான முறையில் வராது. நீங்கள் போய் நிற்கணும் அந்த இன்ஸ்பெக்ஷன் ஆளுங்கக்கிட்ட போய் கெஞ்சி ஊத்தாடி அவனை புரிய வச்சு அவனுக்கு ஏதாவது நம்ம வந்து மனம் கொடாமல் நடந்தால் தான் அந்த இன்சூரன்ஸ் குணமும் வரும். எனவே இந்த ப்ரைவேட் பெரிய கார்பரேட் முதலாளிகள்லாம் வந்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த விவசாயிகள்லாம் ஒட்டுமொத்தமாக அவனுக்கு அடிமையாயிடுறான். நாளைக்கு நிலமும் போயிடுச்சுன்னா அவனால் சொந்த முடிவு எடுக்க முடியாது. அது இன்டைரக்டா இல்லை டைரக்டா அவனுடைய தேர்தலிலே அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவான். இப்படி போட்டால் தான் அவனால் நிற்க முடியும். இன்றைக்கி இல்லைன்னா மாத்திரான் சார், எனக்கு இந்த அரசாங்கம் பிடிக்கலாம் மாத்திரத்துக்கு அவனுக்கு தைரியம் உண்டு. ஆனால் நாளைக்கு டோட்டலாக நிலமும் போயிடுச்சு, அவனுக்கு வாழ்வாதாரமும் ஒரு கார்பரேட்டுடைய கையில் இருக்கிறதுன்னு சொன்னால் என்ன ஆகும்? நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே தான் அடுத்தது எங்கே வரும், ஜல்லிக்கட்டில் வந்து நிற்கும். ஜல்லிக்கட்டில் என்ன சொல்கிறான், இங்கே நாட்டு மாடுகள்லாம் இருக்குது, இதை அழிக்கணும்னு ஒரு குரூப் கிளம்புதான் சொல்கிறோம். அது நம்ம இளைஞர்கள்லாம் போராடி வென்றெடுத்தார்கள் நம்மளுடைய தமிழகத்தில். இது உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அவங்க என்ன செய்வான். இதே இந்த பாலெல்லாம் இப்போ சின்ன சின்ன பிளேயர்ஸ் ஆட்ஸ்னு ஆவின்னு இவங்கெல்லாம் வாங்குறாங்க. இதே சப்போஸ் மல்டிநேஷனல் இறங்கிட்டான்னு வைங்க, இவங்களும் ஆஃப் ஆகிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவான், அதுக்கு வேண்டிய ஃபீடும் அவன் தான் தருவான். அந்த வந்து அந்த மாடுடைய நேச்சுரல் கோர்ஸை மாற்றி அதோடைய உடலிலே பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்திக்கிற அளவுக்கு அவன் ஃபுட்டை கொடுத்து இந்த இனத்தையே அழிக்கக்கூடிய சூழ்நிலையை நாளைக்கு இந்த வேளாண் சட்டம் வந்து அடுத்தது அங்கே கை வைப்பான். எல்லாமே டோட்டலாக இப்போ கார்பரேட்டுக்கு போயிடுச்சுன்னா அப்படியே இந்தியாவுடைய தனித்தன்மை உலகத்துக்கே வேளாண் கற்றுக் கொடுத்தது நம்முடைய தமிழ் பண்பாடு. ஆனால் அதுவே அழிக்கக்கூடிய வேலையில் தான் இன்றைக்கி வேளாண் சட்டம் இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு பிறகு இப்போது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எக்மோ ரயில்வே ஸ்டேஷனில் ஆட்டோ ஸ்டாண்ட் உறுப்பினர்கள் 200 பேர் இன்றைக்கி எஸ்ஆர்எஸ் அப்புறம் HMSலேருந்து நம்ம காங்கிரஸில் வந்து இணைகிறார்கள். அந்த ஒரு தகவலையும் இன்று சொல்கின்றேன். இங்கே சார் ஆமாம் அது ஒன்று இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எல்லா கார் உற்பத்தியாளர்களும் அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பாகங்களை ரீட்டெயிலில் விற்கலாம். சர்வீஸுக்கு நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை, இவங்ககிட்ட தான் போய் சர்வீஸ் கொடுக்கணும்னு இல்லை. யார்கிட்ட வண்டி எடுத்தோமோ அவங்ககிட்டே போய் சர்வீஸ் கொடுக்க வேண்டிய தலையெழுத்து இல்லை. எந்த மெக்கானிக் உங்களுக்கு சரிப்பட்டு வராங்களோ அவங்ககிட்ட போய் ஒரிஜினல் பார்ட்ஸே கிடைக்கும். அதனால தான் நம்ம இடத்துலையே ஜிபி ரோடு ஃபுல்லாக மெக்கானிக்ஸ் இது இருக்குது, அவங்ககிட்ட போய் அக்சசரிஸ் வாங்கிக்கலாம், நீங்கள் எந்த பார்ட்ஸ் வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் இவர்களிடம்தான் நீங்கள் இந்த உதிரி பாகங்களை வாங்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் வந்து இவங்க தான் நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? இன்றைக்கே நம்ம 1 வருஷம் 2 வருஷம் தாக்கு பிடிச்சி அதே இடத்துல கொடுக்குறோம் சர்வீஸ். எப்போப்பெல்லாம் நமக்கு வாரண்ட்டி இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணுறோம் சார். யதார்த்தமான உண்மை யாரும் ஒன்றும் பெருசாக அப்படியே இது கிடையாது.
எல்லாம் இதானே எல்லாருக்கும் அவங்கவுங்க லெவலில் கொஞ்சம் வலி இருக்க தானே செய்யுது. மூணாவது வருஷம் கழிச்சு எங்கே போகிறோம், வெளியில் தான் போகிறோம். தெரிஞ்ச ஆள்கிட்ட போய் உட்காந்து என்னப்பா என்ன கொஞ்சம் பார்த்து வண்டி ஓடுற அளவுக்கு பண்ணு போகிறோன்னு சொல்கிற மாதிரி இல்லையா, போய் வந்தால் போகிறோம், எங்களுக்கு பெரிய லக்ஸுரிலாம் வேண்டாம் அதானே சொல்கிறோம். அந்த நிலை மாறிடும், வேறு வழியில் தலையெழுத்து நீங்கள் அவர்களுக்காக விட்டாக வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேருக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உழைக்கின்ற மாடுகளாக மாறிவிடும். இன்றைக்கே நம்ம ஒரு மாதம் பிறந்தனா ஒன்றாந்தேதி ஆச்சுன்னா இஎம்ஐ வருது. அப்போ அது பேங்க்குக்காக தான் நம்ம உழைக்கிறோமே தவிர நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்காக உழைக்கவில்லை, இந்த நிலையாக வந்துடும். அதே போல் டோல் ரோடு பாருங்கள், தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிக டோல், நமக்கு கிட்டத்தட்ட 4740 கிலோமீட்டர் டோல் ரோட்ஸ் இருக்குது. ஆனால் டோலே கிட்டத்தட்ட 340 டோல் கிட்ட இருக்குது. ஆனால் கேரளாவும் மகாராஷ்டிரம் நம்மளோட அதிகமான ரோடு, மகாராஷ்டிரா நம்மளோட அதிகமான ரோடுடைய லென்த்து, ஆனால் அவங்க பாதி தான் இருக்குது டோல். நான் கேட்பதெல்லாம் இந்த சுங்க சாவடி எதற்கு? வண்டி எடுக்கும்போதே நம்ம ரோட் டேக்ஸ் கட்டுறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம். ரோட் டேக்ஸ் என்ன, கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போய் வரதுக்கு தான் ரோட் டேக்ஸு. அப்போ அரசாங்கத்தில் ஆர்டினரியான சாலை, அரசு சாலை ஏன் கொடுக்கல? எல்லாரும் கண்டிப்பாக இந்த டோலில் தான் போக வேண்டும் என்று ஏன் கட்டாயப்படுத்துகிறார்கள்? இதை நான் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு கேட்கணும் சார். அதே போல் டோலில் ட்ராவல் பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, இத்தனை கிலோமீட்டரில் ஆம்புலன்ஸ் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும், ஃபோன் ஃபெசிலிட்டி இருக்கணும், ரோடு முதல்ல கரெக்டாக இருக்கணும். நீங்கள் போய் தாண்டி நீங்கள் பாருங்கள், அதை நம்ம காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் டோல் தாண்டி போய் பாருங்கள். இது நம்ம வேலூர் தாண்டி போனால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும், அது வரை குண்டும் குழியுமாக தான் இருக்கும், ஊர் ரூரல் ரோடு மாதிரி தான் இருக்கும், அதான உண்மை. ஆனால் அதுக்கும் வாங்குறானா இல்லையா? இதெல்லாம் யார் கேட்பது? இந்த அரசாங்கத்தை, மத்திய மாநில அரசாங்கங்கள் மக்களை ஏமாற்றுகின்ற வேலையில் இருக்கிறது. அப்புறம் எதுக்கு நீ எனக்கு அரசாங்கம் கரெக்டான ஒரு கவர்மெண்ட் ரோடு கொடுங்க, அரசாங்க சாலை எனக்கு போகிறோம், நான் மெதுவாக போகிறேன், எனக்கு அவசரம் இல்லை, எனக்கு என்ன போய் கிழக்கு போகிறோம், இங்கே 300 ரூபாய் இங்கே பெங்களூர் போகிறதுக்கு 740 ரூபாய் செலவு பண்ணி நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நான் மெதுவாக போகிறேன், அரசு சாலை எங்கே? எல்லாரும் ஏன் கண்டிப்பாக இப்போ எல்லாரும் போய் ஒரு தனியார் மருத்துவமனையில் தான் சேரணும்னு கண்டிஷன் இருந்ததுன்னா அப்போ என்ன செய்வார்கள் ஏழைகள்? என்ன இந்த அளவுக்கு இல்லை சார். அதாவது நல்ல கேள்வி, அப்பொழுது எண்ணிக்கை என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்பொழுது என்ன எண்ணிக்கை, ஏன் அப்போ ஏன் இருக்கு? இல்லை இல்லை இல்லை, அது நீங்கள் டோல் ரோடா, டோல் ரோடா நாங்கள் ஏன் தெரியுமா டோல் கொண்டு வந்தது? டோல் என்பது பூட் பேசிஸ் சார், அரசாங்கத்திடம் பணம் இல்லாத காரணத்தினால். ஆனால் அந்த இடத்திலே உட்கட்டமைப்பு மேம்படுத்த வேண்டும், அங்கே ஒரு நல்ல தரமான சாலை அமைக்க வேண்டும் என்பதற்காக, இல்லை கேட்குறாரு சொல்லிடுறேன் என்பதற்காக. இப்போ லோன் மாதிரி தான் அது, நான் என் பணத்தை போட்டு, பூட் சிஸ்டம் தான், நான் என் பணத்தை போட்டு சாலையை போடுவேன், 15 வருஷத்துக்குள்ளே அந்த பணத்தை நான் எடுத்துக்குவேன், அதுதான் அது. ஆனால் இன்றைய நிலைமை அது இல்லை, எல்லாம் செய்து அரசு பணத்திலே செய்த சாலைகளை மெயின்டெனன்ஸ்ன்ற பேரில் அதே வேலை கொடுத்து இன்றைக்கி தனியார் எடுக்கிறான், ஒரு நாளைக்கு 25 ரூபாய் கலெக்ஷன் ராணிப்பேட்டையில், மாதத்துக்கு யோசிச்சு பாருங்கள், அப்போ வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்கள், அத்தனை கோடி அவன் செலவு பண்ணி அவன் டெண்டர் எடுக்கிறான். அப்போது அதனால தான் இன்றைக்கி யார் என்னன்னு பார்க்காம, யாராக இருந்தாலும் ஆம்புலன்ஸாக எதுவாக இருந்தாலும் அவன் பணத்தை கராராக வாங்கிடுறான், இதுதான் உண்மை. யாருக்கு எந்த செலவு இருக்குது? எனக்கு ஆர்டினரி ரோட்டில் போகிறதுக்கு எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை, ஆனால் எல்லாரும் இதில் தான் போகணும்னு ஏன் சொல்கிறீங்க? அது அரசாங்கம் தானே செய்ய வேணும், யார் செய்யணும்? இதை நாம் தான் கேட்கணும். இனி வரும் காலங்களாவது பொதுமக்கள் விழிப்புணர்வோடு, உங்களுடைய உதவியில் இந்த பொதுமக்களுக்கு சேர்ந்தால் விழிப்புணர்வு வரும். சரி, நீ டோல் வாங்குற, இங்கே எங்கே இருக்குது ஓட்ட உடச்சல்லாம் ரோடு இருக்கா, இங்கே டெலிஃபோன் இருக்கா, ஆம்புலன்ஸ் இருக்கா, 10 கிலோமீட்டருக்கு ஆம்புலன்ஸ் இருக்கணும் சார், வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும், இதையெல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் இதையெல்லாம் பராமரிக்காமல் அவர்கள் பணத்தை வாங்குகிற நோக்கத்திலேயே இருப்பது தான் இந்த அரசாங்கத்துடைய தலையாய கடமையாக இருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. வரும் பொங்கலுக்கு இவர்கள் 5000 ரூபாய் தர வேண்டும் ஒரு காருக்கு என்பதனை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.